நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ் கடவுள் முருகப்பெருமானும் நீதியரசர் யமதர்மராஜனும் பிறந்த தினமான வைகாசி விசாகம் பற்றி பல ஆச்சரியமூட்டும் தகவல்களையும், வைகாசி விசாகம் அன்று புராண காலத்தில் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் நடந்துச்சு, வைகாசி விசாகம் அன்று எப்படி விரதம் இருக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும் என்று இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமானின் பிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தாரகாசுரன் சூரபத்மனோட அட்டூழியம் தலைவிரிச்சு ஆடினதால சிவபெருமான் தன்னோட நெற்றி கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிய வெளிப்படுத்துவார். அத வாயுதேவன் சரவண பொய்கையாற்றுல செலுத்தினதும் அதுலேருந்து ஆறு குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அந்த ஆறு பேரையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்திருக்காங்க. அதனாலதான் முருகனுக்கு கார்த்திகேயன்னு பெயர் வந்திருக்கு. பார்வதி தேவி முதன் முதலாக அந்த ஆறு குழந்தைய பார்த்து கட்டி அணைச்ச போது ஆறு குழந்தையும் ஒரே உடம்புல ஆறு முகத்தோட பன்னெண்டு கையோட ஒன்னு சேர்ந்திருக்காங்க. அதனாலதான் ஆறுமுகன் சண்முகம்னு சொல்லி அழைக்கிறோம். குறிஞ்சி நிலத்து தலைவனாகவும் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவராகவும் முருகன் வீற்றிருந்து தமிழை வளர்த்ததாகவும் சொல்லப்படுது. சிவன் கிட்ட கோச்சுக்கிட்டு வந்து தமிழ்நாட்டிலேயே நீண்ட வருடம் வாழ்ந்திருக்காரு. அதனாலதான் மற்ற கடவுளை விட தமிழர்களுக்கு முருகன் கிட்ட ஒரு நெருங்கிய உறவு இருந்திருக்கு. முருகனோட அறுபடை வீடுகளும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இதிலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகனுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள நெருக்கம். முருகனுக்கு சேயோன்னு ஒரு பெயர் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சேயோன் அப்படின்னா தமிழ் மொழியின் மூதாதையர்னு அர்த்தம். சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியர் முருகனை சேயோன்னு பல இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. முருகன் ஒரு சித்தராகவும் இருந்திருக்காரு. அவரு அகத்தியருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்னும் அகத்தியருக்கே முருகன் தான் தமிழ் கத்து கொடுத்தாருன்னு சொல்றாங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்வாங்க. அந்த அளவுக்கு முருகன் ஒரு மிக முக்கியமான கடவுள். சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்து வரும் பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில் வருவதால் தான் அந்த மாதத்திற்கு வைகாசி என்ற பெயர் வந்திருக்கு. வைணவர்கள் இந்த மாதத்தை மாதவ மாதம் அப்படின்னு அழைப்பார்கள். மகாபாரதத்தின் வில்வித்தகனான அர்ஜுனன் சிவனிடமிருந்து பாசுபத ஆயுதத்தை வரமாக பெற்ற நாள். பன்னிரு ஆழ்வார்களில் முக்கியமாக நம்மாழ்வார் பிறந்த தினம் இன்று. வைகாசி விசாக சுப தினத்தில்தான் திருமழப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய அற்புத திருநாள். ராமலிங்க அடிகளார் தன் சத்திய ஞான சபையை வடலூரில் நிறுவிய தினம். இந்த நாளில் தானமும் தர்மமும் செய்தால் நல்லது. தண்ணீரை அசுத்தம் செய்து மீன்களாக சாபம் பெற்ற முனிவரின் புத்திரர்களுக்கு சாப விமோக்ஷனம் கிடைத்தது பற்றி வைகாச விசாக நாளில் தெரிஞ்சுக்கலாம். பராசர முனிவருக்கு ஆறு குழந்தைகள், ஆறு பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள். ஒரு நாள் குளத்தில் குளிக்கும் போது நீரினை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டிருந்தார்கள். இதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள் தவளைகள் வேதனைப்பட்டன. அதனை கண்ட பராசர முனிவர் நீரை இப்படி அசுத்தப்படுத்தக்கூடாது, சிவபெருமானாக நினைத்து நீரை வழிபட வேண்டும், நீங்கள் நீராடியது போதும், வெளியே வாருங்கள்னு கட்டளையிட்டிருக்காரு. அப்பா சொல்ல எந்த பிள்ளை தான் கேட்டிருக்கு? ஆறு பிள்ளைகளும் முனிவரின் சொல்லை கேட்காமல் நீரில் கும்மாலம் போட்டிருக்காங்க. இதனால் பல மீன்கள் இறந்து போயிருக்கு. அதனை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு குழந்தைகள் ஆறு பேரையும் மீன்களாக மாற கடவது அப்படின்னு சாபமிட்டிருக்காரு. உடனே ஆறு பிள்ளைகளும் ஆறு மீன்களாக மாறியிருக்காங்க. தவறுக்கு வருந்திய அவர்கள் சாப விமோக்ஷனம் எங்களுக்கு கிடைக்காதா என்று கேட்டதற்கு பார்வதி தேவியின் அருளால் உங்களுக்கு சாப விமோக்ஷனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முனிவர். மீன்களாக மாறிய ஆறு பேரும் அந்த நீரிலேயே நெடுங்காலம் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து ஊட்டும் போது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகள் மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்திருக்கு. அதனை அந்த மீன்கள் பருகியதால் ஆறு பேரும் முனிவர்களாக மாறியிருக்காங்க. ஆறு முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்ட போது நீங்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் இருங்கள், அங்கு முருக கடவுள் உங்களுக்கு அருள் புரிவார்னு ஒரு அசரடி ஒழித்திருக்கு. அதன்படி அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் மேற்கொண்டிருக்காங்க. வைகாசி மாத விசாக நட்சத்திரத்துடன் கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அருள் கிடைச்சிருக்கு. சிவனின் அருளால் ஆறு முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் வைகாசி விசாக திருநாள்.
அன்றைய தினம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவர் என்று புராணங்களில் கூறப்பட்டிருக்கு. பராசரரின் மகன்களுக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருளியதால் இந்த நிகழ்வு வைகாசி விசாகத்தின் 10 நாட்களும் சிறப்பாக கொண்டாடப்படுது. வைகாசி விசாக திருநாளில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ணசாந்தி உற்சவம் என்னும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுது. இந்த நாளில் இறைவனுக்கு சிறுபருப்பு, பாயசம், அப்பம், நீர்மோர் முதலியவை நெய்வேத்தியமாக படைக்கப்படுது. இந்த திருநாளில் திருச்செந்தூர் கோவில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் 6 மீன் பொம்மைகளை வைக்கிறாங்க. முருகன் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோக்ஷனம் பெற்ற பராசர முனிகுமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக 6 முனிவர்களின் உருவ பொம்மை வைத்து முருகன் சாப விமோக்ஷனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுது. இந்த வைகாசி விசாக பௌர்ணமி தினம் மிகவும் சிறப்பான ஒரு நாள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலை காவியத்தில் நாம் படித்திருக்கிறோம். இந்த காவியத்தின் கதாநாயகி மணிமேகலை அவள் அன்னதானம் செய்வதற்கு காரணமாய் இருந்தது ஓர் அச்சய பாத்திரம். இது மணிமேகலைக்கு கிடைத்த ஒரு தினம் வைகாசி பௌர்ணமி நாள். இன்று முருகப்பெருமான் ஏன் குறவர் இனத்தை சேர்ந்த வள்ளியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு? வள்ளியின் முன்ஜென்ம கதை என்ன? முருகனுக்கு வள்ளி மீது எதனால் காதல் வந்ததென்றும் வள்ளி தெய்வானை என்ற 2 பெண்களை மணந்த தமிழ் கடவுள் முருகன் பற்றிய பல ஆச்சரியமூட்டும் தகவல்களையெல்லாம் இதுவரை மற்ற எந்த யூடியூப் சேனல்லையும் சொல்லாத அனைத்து தகவல்களையும் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒருமுறை விஷ்ணு பகவானின் கண்களில் இருந்து சிந்திய 2 கண்ணீர் துளிகளும் 2 பெண் குழந்தைகளா உருவெடுத்திருக்காங்க. அந்த 2 பெண் குழந்தைகளையும் விஷ்ணு பகவானும் லக்ஷ்மி தேவியும் தங்களோட குழந்தைகளா ஏற்றுக்கொண்டு அமுதவள்ளி, சுந்தரவள்ளி என்று பெயர் சூட்டி ரொம்ப பாசத்தோடு வளர்த்து வந்திருக்காங்க. 2 குழந்தைகளும் வளர்ந்து பருவ பெண் ஆகியிருக்காங்க. அப்போ விஷ்ணு பகவான் ஒரு தந்தையாக அவங்களோட பிறப்புக்கான ரகசியத்தை எடுத்து சொல்றாரு. நீங்க 2 பேரும் பரம்பொருளான சிவனின் மகன் முருகனை மணப்பதற்காகவே பிறந்துள்ளீர்கள். இப்போதிலிருந்தே முருகனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பியுங்கள்னு சொல்லி அறிவுரை வழங்கியிருக்காரு. தந்தையான விஷ்ணுவின் உபதேசத்தை கேட்ட 2 பேரும் முருகனை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காங்க. அவங்களோட தவத்தில் மகிழ்ந்த முருகப்பெருமான் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டிருக்காரு. நாங்க 2 பேரும் உங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்கள சோதிக்க நினைச்ச முருகப்பெருமான் உங்க விருப்பம் நிறைவேறும், ஆனா இந்த ஜென்மத்தில இல்ல அடுத்த ஜென்மத்திலன்னு சொல்லிட்டு அமுதவள்ளியை தேவலோகத்திலும் சுந்தரவள்ளிய பூலோகத்திலும் பிறக்கும்படி செஞ்சிருக்காரு. அமுதவள்ளி தேவர்களின் தலைவனான தேவேந்திரனுக்கும் இந்திராணிக்கும் மகளா பிறந்திருக்காங்க. அவளுக்கு தெய்வானைன்னு பெயர் சூட்டி வளர்த்து வந்திருக்காரு இந்திரன். ரொம்ப வருஷமா தேவர்களுக்கு அதிக தொந்தரவு கொடுத்து வந்த சூரபத்மன முருகப்பெருமான் வதம் செஞ்ச பிறகு தேவர்களின் எதிரியை வென்றதற்கு பரிசு கொடுக்கும் விதமாக தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் தன்னோட பொண்ணு தெய்வானைய முருகப்பெருமானுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. இந்த திருமண கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா வள்ளி எப்படி பிறந்தாங்க, எப்படி முருகனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, வள்ளிக்கு எப்படி முருகன் மீது காதல் வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை பற்றி இப்ப பாக்கலாம். முன்னொரு காலத்தில் தொண்டை மண்டலத்தில் அமைந்துள்ள வள்ளி மலையின் அடிவாரத்தில் இருந்ததுதான் வள்ளிக்காடு. அது வேடர்கள் வாழும் காட்டுப்பகுதி. அங்க நம்பிராஜன்கிற ஒரு வேடன் வாழ்ந்து வந்திருக்கான். அவனுக்கு ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தையே இல்ல. அதனால தனக்கு ஒரு குழந்தை வரம் வேணும்னு எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துல அதே மலையடிவாரத்தில் சிலமுகி என்னும் துறவி வாழ்ந்து வந்திருக்காரு. அப்போ அவருக்கு முன்னாடி ஒரு அழகான பெண் மான் ஒன்று துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்திருக்கு. அந்த மானோட அழகில் மயங்கிய ஒரு துறவி அந்த மானை பார்த்த பார்வையிலேயே அந்த புள்ளி மான் கரு உற்றிருந்திருக்கு. அந்த மானும் துறவியும் வேற யாரும் இல்லைங்க, நம்ம விஷ்ணு பகவானும் லக்ஷ்மி தேவியும் தான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மான் ஒரு பெண் குழந்தையே பெற்றெடுத்திருக்கு. மானுக்கு பிறந்திருந்தாலும் மனித குழந்தையாவே பிறந்திருக்கு. அந்த குழந்தைய என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழித்த அந்த துறவி பக்கத்துல இருந்த வள்ளி கிழங்குகள் நிறைந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு குழிக்குள்ள போட்டுட்டு போறாரு. அந்த காட்டில் வாழும் வேடர்கள் தங்களோட பசிய போக்கிக்கிறதுக்காக அந்த காட்டில் உள்ள வள்ளி கிழங்க தோண்டி எடுத்து அவித்து தின்பதை வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அப்படி வழக்கம் போல வள்ளி கிழங்கை தோண்ட வந்த பெண்களுக்கு குழந்தையோட அழுகுரல் கேட்டிருக்கு. அந்த குழந்தையோட சத்தம் வர இடத்தை நோக்கி போய் பார்த்திருக்காங்க. அங்க ஒரு அழகான பெண் குழந்தை இருந்திருக்கு. அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் வேடவத் தலைவன் நம்பிராஜன் கிட்ட கொடுத்துருக்காங்க. அவனோட கைக்கு வந்தோன்னு குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. குழந்தையோட முகத்தில் தெரிந்த தெய்வீக கலை பார்த்து குழந்தை இல்லாத தனக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம்னு சொல்லி தன்னோட குழந்தையாவே ஏத்துக்கிட்டான் நம்பிராஜன். வள்ளி கிழங்குகளுக்கு நடுவுல இருந்து எடுக்கப்பட்டதால அந்த குழந்தைக்கு வள்ளி என்றே பெயர் சூட்டி ரொம்ப பாசமா வளர்த்து வந்திருக்கான்.
வள்ளி ரொம்ப அழகான பெண்ணாகவும் தீவிரமான முருக பக்தையாகவும் வளர்ந்து வந்திருக்காங்க. வேடர் குலத்துல ஒரு மரபு இருந்திருக்கு. அது என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு 12 வயது பூர்த்தி அடைஞ்சிட்டுனா அவளை தங்களோட நிலத்தில் இருக்கும் திணை பயிர்களை பாதுகாக்கும்படி ஒரு உயரமான பரன் அமைத்து அங்க அமர செய்து அந்த நிலத்துக்கு எந்த தீங்கும் நேராமல் பாதுகாக்கும்படி உத்தரவிடுவாங்க. விலங்குகள், வெளியாட்கள் யார் வந்தாலும் அவங்க கிட்ட இருந்து அந்த திணை பயிர்களை காப்பாற்றணும். இப்படி தனியா தங்கி இருந்த வள்ளி தேவிய நாரதர் பூலோகத்தை வலம் வரும்போது பார்த்து அசந்து போயிட்டாரு. அவளோட அழகும் அவள் முருகன் மீது வைத்திருக்கும் அன்பையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இதை உடனே முருகப்பெருமான் கிட்ட சொல்லியே ஆகணும்னு முருகனை தேடி சென்று வள்ளியை பற்றி புகழ்ந்து சொல்லி இருக்காரு. உங்களையே திருமணம் செய்வேன், உங்க பக்தை ஒருத்தி சேற்றில் முளைத்த செந்தாமரை போல் வள்ளிமலை காட்டில் காவல் காத்து கொண்டிருக்கான்னு வள்ளியோட அழகா வர்ணிச்சிருக்காரு. முருகப்பெருமானுக்கு வள்ளிய உடனே பார்த்தே ஆகணும்னு ஆவல் உண்டாகிட்டு மலை மீது ஏறி உடனே வள்ளிமலை காட்டில் தேடி அலைஞ்சி வள்ளியோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அவ கூட கொஞ்ச நேரம் விளையாடி பாப்போம்னு ஒரு வேடர் மாதிரி உருவம் எடுத்து வள்ளி காவல் காக்கும் இடத்துக்கு போயிருக்காரு. வள்ளி பரன் மேலிருந்து இறங்கி வந்து நீங்க யாரு, எதற்காக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டிருக்கா. வேடனா வந்த முருகப்பெருமான், நான் ஒரு மான வேட்டையாட துரத்திக்கிட்டு வந்தேன், அது இந்த இடத்து வழியா தான் போச்சு, அதை தேடிதான் வந்தேன்னு சொல்லிருக்காரு. அடுத்த நாளும் வேடன் வள்ளியை பார்க்க அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வள்ளி கீழே இறங்கி வந்து என்ன இன்னைக்கும் மானை தேடி வந்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு வேடன், மானை தேடி அல்ல உன்னை தேடிதான் வந்தேன், எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு வள்ளி, என்ன மன்னிச்சிடுங்க, நான் என் மனதை முருகன் ஒருவனுக்கே கொடுத்தேன், அவரை தவிர வேற யாரையும் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு நம்பிராஜனும் அவனோட ஆட்களும் வந்திருக்காங்க. உடனே வேடன் தன்னை ஒரு மரமா மாத்திக்கிட்டு அந்த இடத்துல நின்றுருக்காரு. நம்பிராஜனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுச்சே, இந்த இடத்துல இந்த மரம் இதுக்கு முன்னாடி இல்லையே, இப்ப எப்படி புதுசா இருக்குன்னு தன்னோட வேலையாட்களை கூப்பிட்டு மரத்தை வெட்ட சொல்லியிருக்கான். வேலையாட்களும் வெட்ட போறப்போ அவங்கள தடுத்து நிறுத்தி எனக்கு நிழலா இந்த மரம் இருக்கு, வெட்ட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட மகள் சொன்னதுக்காக நம்பிராஜனும் அந்த மரத்தை வெட்ட வேணாம்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. மறுபடியும் மரத்திலிருந்து வேடனா மாறிய முருகப்பெருமான், உனக்கும் என் மீது காதல் உள்ளது, என்னனை திருமணம் செஞ்சுக்கோயேன்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு மனிதாபிமானத்துலதான் உங்களை காப்பாத்தினேன், என் மனம் முழுவதும் முருகன் தான் நிறைந்திருக்காருன்னு தெளிவா சொல்லிட்டு பரன் மீது ஏறி உட்கார்ந்துருக்காங்க வள்ளி. வேடனும் சோகமா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆனா வள்ளி மேல முருகப்பெருமானுக்கு காதல் அதிகரிச்சுக்கிட்டே போயிருந்திருக்கு. அடுத்து ஒரு வயதான கிழவன் ரூபத்துல அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வள்ளி பரன் மேல இருந்து கீழே இறங்கி வந்து முதியவரை வணங்கி இருக்காங்க. தான் ரொம்ப பசியோட இருப்பதா வள்ளி கிட்ட சொல்லி இருக்காரு முதியவர். வள்ளி தன்னோட அப்பா தனக்கு சாப்பிட கொடுத்திருந்த எல்லா பழங்களையும் முதியவர்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கா. அந்த முதியவரும் எல்லா பழங்களையும் வயிறு முட்டை சாப்பிட்டிருக்காரு. பசி அடங்கிட்டான்னு கேட்டிருக்கா. எனக்கு தாகமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. பக்கத்துல உள்ள ஆற்றங்கரைக்கு அழைச்சிட்டு போய் இந்த நீர் ரொம்ப சுத்தமானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும், குடிங்கன்னு சொல்லியிருக்கா. இந்த வயசான கிழவனால அதெல்லாம் முடியாது, நீயே உன் கையால எடுத்துட்டு வந்து எனக்கு தண்ணீர் கொடுமான்னு சொல்லியிருக்காரு. வள்ளியும் மனிதாபிமானத்தோடு அவளோட கையாலேயே தண்ணீரை கொடுத்து பருக சொல்லியிருக்கா. தாகம் தீர்ந்ததும் இப்ப உடம்பு பரவாயில்லையான்னு கேட்டிருக்காங்க. அந்த முதியவர், என் உடம்பு சரியாகிட்டு ஆனா என் மனசுதான் சரியாகல, நீ என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டாதான் என் மனம் சரியாகும்னு சொல்லியிருக்காரு. வள்ளி கோபத்தோட உச்சிக்கே போயிருக்கா. போயா, வயசானவராச்சேன்னு உதவி செஞ்சா இந்த வயசுல உனக்கு கல்யாண ஆசை வருதான்னு தன்னோட பரனுக்குள்ள செல்ல போயிருக்கா. முருகப்பெருமான் தன்னால வள்ளியோட மனதை கவர முடியலன்னு தன் அண்ணனான கணேசனை உதவிக்கு கூப்பிட்டுருக்காரு. விநாயகரும் தம்பிக்கு உதவி செய்ய ஒரு பெரிய யானை போல வந்து வள்ளிய துரத்தி இருக்காரு. வள்ளி ஓடி வந்து அந்த வயசானவர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தன்னை காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்கா. நான் உன்னை காப்பாத்துறேன், ஆனா நீ என்ன திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. கடுப்பான வள்ளி, யானை மிதிச்சு செத்தாலும் சாவேனே தவிர முருகனை தவிர வேற யாரையும் நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு யானை முன்னாடி வந்து நின்றுக்கா. விநாயகர் வள்ளியோட உண்மையான அன்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டாரு. முருகப்பெருமானும் இதுக்கு மேல வள்ளிய சோதிக்க கூடாதுன்னு தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சு தரிசனம் கொடுத்து, நான் தான் தினமும் வேடனாகவும் வயதான முதியவராகவும் வந்து உன்கிட்ட விளையாடுன, என்ன திருமணம் செஞ்சுக்கிறியான்னு கேட்டிருக்காரு. வள்ளிக்கு ஆனந்த கண்ணீரே வந்திருக்கு. இதற்காகத்தான் இத்தனை நாட்களாக காத்து கிடந்தேன்னு முருகனோட காலை பிடிச்சு அழுதுருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்பிராஜனும் மற்ற வேடர்களும் வந்து முருகனை பார்த்து தரிசனம் செஞ்சு வணங்கி இருக்காங்க. பிறகு சிவன் பார்வதி முன்னிலையில் வேடர்கள் படைசூழ முருகப்பெருமான் வள்ளிய திருமணம் செஞ்சிருக்காரு. அப்புறம் வள்ளி தெய்வானை இருக்கும் இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு முருகப்பெருமான்.
ஆரம்பத்துல கோபப்பட்ட தெய்வானை கிட்ட முருகப்பெருமான் அவங்களோட முன்ஜென்ம கதையான அமுதவள்ளி சுந்தரவள்ளி பற்றி சொன்னதும் தெய்வானை சந்தோஷத்தோட வள்ளிய தன்னோட சகோதரியா ஏத்துக்கிட்டாங்க. அதுபடி முருகன் தன்னோட வலது பக்கம் வள்ளி தேவியையும் இடது பக்கம் தெய்வானையையும் அமர செய்து மூ உலகுக்கும் ஆசி வழங்கி இருக்காரு. முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துலதான் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்ததா சொல்லப்படுது. இன்னும் முருகனும் தெய்வானையும் அங்கு மனக்கோலத்தில் காட்சி கொடுத்து வராங்க. வள்ளிய திருத்தணியில காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அங்க தன்னோட இரண்டு மனைவிகள் கூடவும் சந்தோஷமா காட்சி கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும், முருகன் அந்த இரண்டு பொண்ணையும் ஏன் ஒரே பெற்றோருக்கு பிள்ளைகளா பிறக்க வைக்காம ஏன் தேவர்களின் தலைவனுக்கும் சாதாரண மனிதர்களின் கீழ் ஜாதியில் ஒருத்தனுக்கும் மகளா ரெண்டு பேரை பிறக்க செஞ்சு அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. முருகன் அப்போது இந்த உலகத்துல மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு எதுவும் இல்ல, அனைவரும் சமம்னு உணர்த்ததான் முருகப்பெருமானை காதல் திருமணம் செஞ்சிருக்காரு. முருகன் அவதரித்த வைகாசி விசாக தினத்தில் பிறப்பவர்கள் அறிவு கூர்மையுடன் பல புகழ்களை அடைவார்கள் அப்படின்னு கருதப்படுது. முருகப்பெருமானுக்கு செந்நிற மலர்கள் உகந்தவை. அரளி செம்பருத்தி முதலான மலர்களை கொண்டு வேலவனை அலங்கரிக்கலாம், கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம், வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியம் செய்து பிரார்த்தனை செய்யுங்கள், முடிந்தால் இயலாதவர்களுக்கு எலுமிச்சை சாதம் வழங்குங்கள். குருவாரம் என்று சொல்லப்படும் வியாழக்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்தது. கந்த கடவுளை ஞானகுரு என்கிறது புராணம். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையன் என்று சொல்லி மகிழ்கிறோம். எனவே ஞானகுரு முருகப்பெருமானை வேலவனுக்கு உகந்த வைகாசி விசாக நட்சத்திர நாளில் வணங்கி வளம் பெறுவோம். கடன் உள்ளிட்ட கவலைகளிலிருந்தும் வழக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவித்து அருள்வார் நம் வேலவன். வைகாசி விசாக நாளில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்கும பொட்டு வைத்து மலர்களால் அலங்கரித்து பின்னர் தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல் தினைமாவு பால் சித்திராண்ணங்கள் பச்சனங்களை நெய்வேத்தியமாக படைத்து குத்து விளக்கை ஏற்ற விநாயக பெருமானை மஞ்சளில் அல்லது பசுஞ்சாணத்தில் பிடித்து வைத்து பூஜை செய்ய வேண்டும். விநாயகர் பூஜை முடிந்த பிறகு முருகப்பெருமானுக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சித்து தீபம் காட்டி வழிபட வேண்டும். மாலையில் அருகில் உள்ள முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வீட்டிற்கு வந்ததும் கந்தசஷ்டி கவசம் கந்தரனு பூதி ஆகியவற்றை படிக்க வேண்டும். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபராசியில் அவர் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக விசாக நட்சத்திரத்தை பார்க்கிறார். விசாக நட்சத்திரத்தின் தேவதை குமரன் அதாவது முருகன். சூரியன் விசாக நட்சத்திரத்தை பார்ப்பதன் மூலம் முருகனை வழிபடுவதாக ஐதீகம். எனவேதான் சூரியன் வழிபடும் முருகப்பெருமானை அந்த நாளில் விரதமிருந்து நாமும் வழிபட்டு வருகிறோம். விசாக நாளில் முருகனை வணங்கினால் நினைத்தது நிறைவேறும், பகை நீங்கி அன்பு பெருகும், சுகம் கிடைக்கும், தீராத வினைகளும் எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கும். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கும், வல்வினைகள் நீங்கும், வளமான வாழ்க்கை அமையும், வேலை வாய்ப்பு பெருகும், காரிய வெற்றி கிடைக்கும். அனைவருக்கும் இனிய வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம TN20 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு TN20 அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி, நன்றி, வணக்கம்.